ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. படுக்கையில் பல நாள் படுக்காமல் உடம்பெல்லாம் பீஷ்மர் போல் ஊசி தைத்து கொள்ளாமல் இதை சாப்பிடாதே அதை சாப்பிடாதே தண்ணீர் குடிக்காதே என்று வெள்ளைக்கோட்டின் கட்டுப்பாடில்லாமல் அப்பல்லோ போன்ற ஆஸ்பத்திரிகளில் அணுகாமல் ஊரெல்லாம் கடன் வாங்கி பில் கட்டியும் பலனின்றி உறவினர் நொந்து கொள்ளாமல் யாருக்கும் ஹாஸ்பிட்டல் மருந்து டாக்டர் செலவு வைக்காமல் வந்தோம் போனோம் என்று மறைய கொடுத்து வைக்க வேண்டாமா? இந்த ஸ்லோகத்தை எழுதியவர் ஆதிசங்கரர். அநாயாசேன மரணம் வினா தைன்யேன ஜீவனம் தேஹிமே கிருபையா சம்போ த்வயி பக்திம் அசஞ்சலாம். அதோட அர்த்தம் என்னன்னா, சம்போ மகாதேவா, உன்னையே எப்பவும் ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கிற உன்னோட பக்தனுக்கு கஷ்டமில்லாம மரணம் அமையறதுக்கு உன்னோட கிருபையை கொடுத்து அநாயாசேன மரணம் வினா தைன்யேன ஜீவனம் தேஹிமே கிருபையா சம்போ தவையே பக்திம் அசஞ்சலம். கொஞ்சம் மாற்றியும் இந்த ஸ்லோகம் கிடைக்கின்றது. அநாயாசேன மரணம் வினா தைன்யேன ஜீவனம் தேகாந்த தவ சாநித்யம் தேஹிமே பரமேஸ்வரம். சம்போ மகாதேவா, அப்பா, எனக்கு தேக உபாதை இல்லாத சிரமப்படாத யாரையும் படுத்தாமல் எவருக்கும் துன்பமில்லாமல் உன்னை நன்றி கலந்த பக்தியோடு நினைத்து கொண்டே இந்த உலகை விட்டு பறக்கும் மரணத்தை கொடுப்பாயா? பரமேஸ்வரா, நான் கேட்பது மூன்று வரம். ஒன்று, கஷ்டமே இல்லாத வரியில்லாத சுகமரணம். ரெண்டாவது, நான் எதற்கும் எவரிடமும் கையேந்தி தஞ்சமடையாமல் சுதந்திரமாக வாழ்ந்து மறைய வேண்டும். அப்பனே, கடைசியாக மூன்றாவது வரம் என்ன தெரியுமா? என்னை நீ விடவே கூடாது. என் கடைசி நிமிஷத்திலே நீ என்னோடு இருந்து நான் உன்னை அடைய உதவ வேண்டும். காஞ்சி மகாபிரியவா, ஒரு பக்தருக்கு நற்கதி அடைய தினமும் பாராயணம் பண்ண சொன்ன ஸ்லோகம் இது. நாம் கண்டிப்பாக இதை மனப்பாடம் செய்து தினமும் பல தடவை வேண்டிக் கொள்வது நமக்கு நல்லது தானே? ஸ்ரீ குருவே நமக. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.